ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோசியூஸ் சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ பண்ணி, அதனால ஒரு நல்ல டாப்பிக்கோட பேசலாம் தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த டாபிக் தான் நீயே பாரு நீயே ஒளி. வாங்க பார்க்கலாம். எந்தையும் தாயையும் குறைவில்லாத ஒரு குருவையும் அனைத்துமாயிருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்துணை பேதையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழன்னை மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. நீயே பாறை நீயே ஒளி. எந்த ஒரு சாதனையாளராகட்டும் சரித்திர நாயகனாகட்டும் அவர் வாழ்க்கை வரலாற்றை வெற்றி சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் அதில் ஆணிவேர் அகற்பது எது தெரியுமா? பாறையை போன்ற கடினமான உறுதியான நம்பிக்கை. நம்மால் அதை சாதித்து விட முடியும், நம்மால் வெற்றி காண முடியும் என்று நம் ஆழ்மனதில் விதைக்கப்பட்ட நம்பிக்கை விதைதான் விருட்சமாகி சாதனை கனிகளை தந்திருக்கிறது. ஒருவர் தன்னை தாழ்த்திக் கொள்வதும் உயர்த்திக் கொள்வதும் அவரவர் மனதை பொறுத்தே இருக்கிறது. வெள்ளத்தனைய மலை நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும். அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். ஒரு சிறிய விதைக்குள் தான் மாபெரும் தேக்கு மரம் முறங்கி கொண்டிருக்கிறது. அதுபோல உங்கள் உயர்ந்த கனவுகளுக்குள் தான் உங்கள் லட்சியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார் இங்கிலாந்து சிந்தனையாளர் ஜேம்ஸ் ஆலன். ஆம், உங்களுக்குள் தான் ஒரு சாதனையாளர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். சாதிக்க ஆசைப்பட்டு தன் திறமையையும் உழைப்பையும் பெருக்கிக் கொள்பவர்களுக்கு உள்ளே ஒளிந்திருக்கும் சாதனையால மெல்ல மெல்ல வெளிப்படுகிறார். ஒரு பாறை வெறும் பாறையாக குத்துக்கல்லாக ஒரே இடத்தில் இருக்கும் போது அது யார் கண்ணிலும் படுவதில்லை, போவோர் ஒருவோரின் கவனத்தையும் ஈர்ப்பதில்லை. அதுவே சிற்பிய ஒருவரால் திறம்பட செதுக்கப்பட்டு சுற்றிலும் உள்ள தேவையற்ற கருத்துக்கள்களை இடிகொண்டு நீக்கப்பட்டு சிலையாக வடிவமைத்து நிறுத்தப்படும் போது அது அனைவரும் கவரக்கூடிய ஒரு தனி அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. நீங்கள் வெறும் பாறையாக சாதாரண மனிதராகவே இருந்து விடுகிறீர்களா, அல்லது அழகிய சிற்பமாக ஒரு சாதனையாளராக உருவாக விரும்புகிறீர்களா? யாருக்கு தான் சாதனையாளராக வேண்டும் என்ற ஆசை இருக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? அப்போது இன்றையிலிருந்தே ஆரம்பியுங்கள். அதாவது உங்கள் மனம் என்னும் மொழி கொண்டு உங்களிடம் உள்ள கோபம் பேராசை பொறாமை சோம்பல் போன்ற தேவையற்ற கருத்துக்கள்களை வெளிகொண்டு நீக்கிவிட்டு உங்களை நீங்களே செதுக்கினால் அழகிய சிற்பமாக ஒரு சாதனையாளராக சாதிப்பீர்கள். இது உறுதி. ஆம், உங்கள் சிலையை வடிவமைக்கும் சிற்பி நீங்கள் தான். நீயே பாறை நீயே ஒளி. உதாரணத்துக்கு ஏழை விறகு வெட்டியின் மகனாக பிறந்த ஆபிரகாம் லிங்கன் தன்மேல் எவ்வளவு தூரம் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருந்தால் அமெரிக்க ஜனாதிபதி அந்தஸ்து அளவுக்கு உயர்ந்திருக்க முடியும். பாரடைஸ் லாஸ்ட் உள்பட புகழ்பெற்ற கவிதை தொகுப்புகளை மக்களுக்கு வழங்கிய கவிஞர் மில்டன் பார்வையற்றவர். இப்படி எத்தனையோ உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு சிற்பத்தின் அழகு அதனை செய்ய தேர்ந்தெடுக்கும் பாறையில் தான் உள்ளது. கல்லிலே கலை வண்ணம் கண்டான், கல்லிலே கலை வண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான், கல்லிலே கலை வண்ணம் கண்டான். ஆம், நம் உறுதித்தன்மை சிதைக்கும் வார்த்தைகள் ஒளிக்கு சமம். ஒளியால் கலை சிதைக்கவும் முடியும், சிற்பமாக்கவும் முடியும். ஆகையால் நம் மனதை கடினமான பாறை போன்று தாங்கும் சக்தியுடையதாக மாற்றிக்கொண்டால் பிறர் போற்றும்படியான மனிதராக உன்னை நீ உருவாக்கி கொள்ள இயலும். எவனுக்கு எதில் நம்பிக்கை உண்டாகிறதோ அவன் அதுவாகவே ஆகிறான் என்கிறது பகவத்கீதை. ஆம், நம் ஆழ்மனதில் நம்பிக்கை வையுங்கள், வெற்றி நிச்சயம். காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம், இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.